அந்த நேரத்துல காதலன் வீட்டுக்குள்ள வரான். அவன் ஜன்னல் வழியா தன் காதலி தூங்குறத பாக்குறான். அது அப்படியே அவன் மெய் மறந்து ரசிக்கிறான். அதுவும் எப்படி, ஒரு தாய் தன் சேய குழந்தை தூங்கிட்டு இருக்கும் போது ரசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்து ரசிக்கிறான். ஐயோ சூப்பர் கா, சூப்பர் சூப்பர் கா. ஏ நில்ல, இவர் தட்டுல மட்டும் இட்லி வைக்கல. இட்லி இல்லையா? இட்லி தான் இருக்குல்ல, அப்புறம் அவருக்கு வைக்கலாம்ல. தேவி தேவி தேவி, இது ஒரு விஷயமா? இது மலன், நீங்க சும்மா இருங்க. இது எங்க குடும்ப விஷயம், உங்களுக்கு தெரியாது. இப்ப இவருக்கு இட்லி வைக்க போறியா மாட்டியா? ஏன், நீயும் பொண்ணுதானே, உன் வீட்டுக்காரருக்கு நீயே பரிமாற வேண்டியதானே. ஏய் என்னடி, எவ்வளவு ஒருத்தி வீட்டுக்கு வந்து நாட்டாம பண்ணிட்டு இருப்பா, அவளுக்கு எல்லாம் விருந்து சாப்பாடு பண்ணி போடுறீங்க, என் புருஷனுக்கு போட மாட்டியா? அவர் இந்த வீட்டு மருமகன், மரியாதைக்குரிய கெஸ்ட். இன்ஃபேக்ட் அவருக்கு தான் முதல் பரிமாறி இருக்கணும். போய் பரிமாறு. தேவிமா கொஞ்சம் பொறுமையா இருமா, மாப்பிளைக்கு நான் பரிமாறுமா? இருச்சிதே, உன் மருமக பரிமாற மாட்டாளா? போய் பரிமாறடி. தேவி தேவி, கூல் கூல் கூல், பாரதி பாவா வந்து மதன் பரிமாறுவா. இல்ல சந்தோஷ், அவங்க ஒண்ணு ஒரு நாளைக்கு வந்துட்டு போற கெஸ்ட் இல்லையே, இங்கே தானே தங்க போறாங்க. நம்ம வீட்டு மெம்பருக்கு நான் எதுக்கு சர்வ் பண்ணனும்? அவர் பொண்டாட்டி இருக்கறப்போ நான் சர்வ் பண்றது தப்பு. நான் சொல்றேன்ல, நான் சொல்ல. இல்ல சந்தோஷ், நீங்க சொன்னாலும் நான் பரிமாற மாட்டேன். சந்தோஷ் இல்ல, சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ். மதன் எந்திரிங்க. இல்ல இதெல்லாம் ஒரு மரியாதை இல்ல. அந்த வீட்ல நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறது? நமக்கு என்ன சாப்பாடு வழி இல்லையானே, வாங்க நான் சொல்றது கொஞ்சம். மோசமான சென்டிமெண்டா இருக்கு. நான் எப்ப கதை கேட்டாலும் அது கடைசி சண்டையா மாறிடுதே. இனிமே கதையே கேட்க கூடாது. பேசாம டிக்கெட் எடுத்து தியேட்டர்ல போய் படம் பார்த்துக்கிறேன். என்ன உலகம்டா அது. ஹே, வேணான்னு சொல்லிட்டு போறவங்க என்னமோ அப்படி வலிய வலிய உபசாரம் பண்ற. இங்க நான் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கேனே, ஞாபகம் இருக்கா இல்லையா? உன் மருமக சொல்லிட்டு போனதை கேட்டல, புருஷனுக்கு பொண்டாட்டி தான் பரிமாறணுமா? போ, இந்த ஆறி போன இட்லியையும் உன் மூஞ்சி மாதிரி இருக்கிற சாம்பாரையும் கொண்டு வந்து இலையில கொட்டு. போ. என்னோட விட்டுருங்க. இந்த சந்தோஷ் என்ன பண்ணிருக்கணும், அனலா லட்சணமா? எழுந்து என் தங்கச்சி கிட்ட ஏண்டி இப்படி பேசுறன்னு ஒரு அரை விட்டுருக்கணுமா வேண்டாமா? அப்படிலாம் இல்ல, கோவமா இருக்கணும். அப்படியே கண்ணை முடிக்கிட்டு எழுந்து போயிட்டான். இப்படி பொண்டாட்டிக்கு அடங்கினவனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு அரை விட்டுருந்தா இன்னைக்கு இந்த ஆட்டம் ஆடுவாளாவா? ஏன் இத போய் அடிச்சாதான் மாடும் நகரும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தானே இவ்வளவு மாடு தானே? முதல்ல அடிச்சு அடக்கியிருந்தா
அவ இந்த கோல்ப எடுத்து போய் இப்படி பேசுவாளா? வரட்டும் வரட்டும் என் அப்பா, இன்னைக்கு அவள நானான ஒரு கை பாத்துறேன். தேவி ப்ளீஸ். ஏய் இங்க பாரு, இது வந்து இது ஒரு இஷ்யூவே கிடையாது. எல்லா குடும்பங்களிலும் நடக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான விஷயம்தான். 10 பைசா பேராத ஒரு மேட்டர். ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு என்னால விஸ்வரூபம் எடுக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. இங்க பாரு, பாரதி யாரு? அண்ணி, இந்த வீட்டு மருமக. அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க ரொம்ப நல்லவங்க. பாவம் அவங்க, அவங்க என்ன குழப்பத்துல இருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அவங்க சைடு நியாயம் ஒன்னு இருக்கும் இல்லையா? அத தெரிஞ்சுக்காம கோவப்பட்ட எப்படி? இங்க பாரு, எனக்கு அவங்க மேல கோபம் இல்ல. இல்ல இல்ல, உங்களுக்கு யார் மேல கோபம் வராது, யாரையும் திட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. ஆனா உங்கள மாதிரி என்னால இருக்க முடியாது. உங்களை அவமானம் பத்தி பேசுறதுக்கு பாரதிக்கு எந்த தகுதியும் இல்ல, அவ பக்க நியாயமும் இல்ல. அதனால நீங்க இந்த விஷயத்துல வாய் மூடிட்டுங்க. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா பேசு. வெளியில யாருக்காதுல அது விழுந்து அவங்க ஏதாவது தப்பா நினைச்சு போறாங்க. இங்க பாரு, நான் வந்து இங்கேயே இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டினா இந்த பிரச்சனையை இப்போ இந்த நிமிஷம் இந்த செகண்டே மறந்துடு. என்ன நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? மறுபடியும் நீங்க இந்த வீட்டுக்குள்ள யாருக்காக வந்தீங்க? எனக்காக தானே? நான் உங்களை கம்பல் பண்ணதுனால தானே நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு நான் தானே பொறுப்பு. என் கண்ணு முன்னாடியே உங்களை அவமானப்படுத்துறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. இல்ல தேவி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லங்க இல்ல, இவளுக்கெல்லாம் நான் பழைய தேவியா இருக்கணும். நான் பழைய தேவியா இருந்தா இவளை நான் அடிச்சே கொண்டு இருப்பேன். அடிச்சாலும் மிதிச்சாலும் கேள்வி கேட்க நாதி இல்லாதவோ என் புருஷன் என்ன பேச்சு பேசுறா? உங்களை அவமானப்படுத்தும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால என்ன அழுவிச்சிட்டாலே. தேவி என்ன இது, என்ன என்ன, நீ சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. இங்க பாரு இப்போ. ஆமா ஆமா, இவ பாரதி மேல மட்டும்தான் தப்பா? என்ன கேட்டா நான் வந்து ஓ மேலதான் குத்த சொல்லுவேன். ஆமா ஓ மேலதான் தப்பு. பெண் என்ன, இப்போ பாரதி வந்து என்ன உதாசீனப்படுத்தின உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ யார் அவருக்கு பரிமாறுறதுக்கு? மதனுக்கு பரிமாறுறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு நீ வந்து பரிமாறி இருக்கணுமா இல்லையா? நீ அதை பண்ணல, விட்டுட்ட. அப்போ நான் ஏதாவது கேட்டேனா? ஏதோ ஒரு பதட்டம் விட்டுட்டேன். லைஃப்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தேவி, வாழ்க்கையில பல சமயங்கள்ல ஒரு பிரச்சனையை பார்த்து நாம கோவப்படும் போதுதான் அந்த பிரச்சனை உண்மையிலேயே பெருசா மாறுது. அதை விட்டுட்டு அவ்வளவுதானே போப்போ அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் கண்டுக்காம விட்டுட்டோன்னு வச்சுக்கேன், பிரச்சனை பண்றவங்களுடைய மோட்டிவ் நிறைவேறாது. அவங்க நம்ம முன்னாடி இல்லாம காணாமலே போயிருவாங்க. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த இஷ்யூஸும் கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பாரதி நல்லவங்க, பாரதின்னு இல்ல மனுஷங்கள எல்லாருமே நல்லவங்க தான், கெட்டவங்க நீங்க யாருமே கிடையாது. ஏன் நீ இவ்வளவு நல்லவனா இருக்க? வாழ்க்கையிலே முதல் முறையா ஒரு அவமானம் படுத்தின பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஆம்பளை நீயாதான் இருப்ப. இல்லப்பா இப்படி எல்லாம் இருக்காத, ஊர்ல எல்லாரும் ஏமாத்திட்டு போயிருவாங்க. கொஞ்சமாவது மாறு. சரி நாங்க மாறிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மாறிக்கிறோம். இப்போதைக்கு நீங்க மாறுங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்ட கொண்டு போகாத. பாவம் அவருக்கு ஏற்கனவே 1000 டென்ஷன் இருக்கும், இதெல்லாம் கேட்டா மனசு வருத்தப்படுவாரு. இங்க பாருங்க, நான் இந்த வீட்டுல இருக்கிற சமயத்துல என்னால ஒரு பூகம்பம் ஏற்பட்டு மன வருத்தத்தோட இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஓகே, சோ எனக்காக இதை விட்டு. ஓகே, குட் நைட். தேவி, தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத, தூங்கு. குட் நைட்.
பாரதி. கோமா எனக்கு தெரியும், நீ இவ்வளவு கோபப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். அது அன்னைக்கு அந்த சகுந்தலா என் ஷர்ட்டை போட்டு உன்னை வெறுப்பேத்தினால. மதனவரோட படத்தில் அதே மாதிரி ஒரு சீன் வச்சிட்டாரு, அதனால தானே உனக்கு கோபம். ஆக்சுவலி அது ஜஸ்ட் ஒரு கோயின்சிடென்டலாக இருக்கலாம். இல்லை எனக்கு தெரியும் பாரதி, ஒருவேளை மதன் ஒன்றை கிண்டல் பண்ணியிருந்தா கூட நீ கன்ஃபார்மாக அதை சீரியஸ் எடுத்துருக்கவே மாட்டேன். யா அவர் என்ன ஹியூமிலேட் பண்ணிட்டாரு, என்ன கிண்டல் பண்ணிட்டாருன்னு நீ அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அதனால தான் நீ பஸ் ஓட்டா இவ்வளோ கோவப்பட்டு. ஆக்சுவலாக இதனால் நான் பாதிக்கப்படவே இல்லையே, நான் ஹியூமிலேட்டில் ஒன்றும் ஆகவே இல்லை. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அது சும்மா அப்படியே நடந்துருச்சு அவ்வளோதான். சீனை வச்சது என்னவோ மதன், ஆனால் சண்டை போட்டுக்கிட்டது நீயும் தேவ். நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்கலாமா சொல்லு. ஹே என்னது இது? ஆ இங்கே பாரு. அதான் எனக்கு உன் மேலே எந்த கோமும் இல்லை, நான் சொல்லிட்டேன்ல, அப்படியே நீ ஃபீல் பண்ணிட்டுருக்க. இல்லை சந்தோஷ், நீங்கள் திட்டிருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காது. நீங்கள் இப்படி பேசுறது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. சாரி 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 அல்லாத, அது சும்மா ஒரு கோவத்தில் நான் தானே என்ன இருக்கு. ஆ ஏன் பாரதி பற்றி எனக்கு தெரியாதா? நான் அந்தளவு கூட உன்னை புரிஞ்சுக்கலையா? நீ எந்த விதமான தப்பு பண்ண மாட்டேன்னு தெரியவே தெரியாதா? அது நீ சில நேரங்களில் பண்ணுறது தப்பு மாதிரி தெரிஞ்சாலும் நல்லா யோசித்து பார்த்தா அது தப்பே இல்லைன்றது புரியும். ஓகேவா? அப்புறம் என்னென்னா சும்மா ஒரு சாரி, ஒரு குட்டி சாரி தேவியை பார்த்து நீ சொல்லிட்டனா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். சொல்லுவியா? தெரியும் உனக்கு ஈகோவே கிடையாது, செல்ல பாரதி. முதல் தடவை என் பொண்டாட்டி கோவப்பட்டிருக்கிறா, பாரதி கூட பேசாமே அவளை கடுப்பேற்றுறாள. கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சிவகாமி என்ன வீடு இவ்வளோ நிசப்தமாக இருக்குது, வீட்டில் யாரும் இல்லை? தேவி கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டாளா? உங்க வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? தேவியும் மாப்பிளையும் அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. இப்பதான் அவ வந்து அவளுக்கும் அவ புருஷனுக்கும் காஃபி வாங்கிட்டு போனா. ஓ இல்ல, நேற்று அவ்வளவு கோபமா இருந்தால அதனாலதான் டவுட்ல கேட்டேன்.
சண்டைக்கு லீடு கொடுத்து கூட ஒரு எஃபெக்ட்டையும் காணுமே. திட்டிடுங்க, நீங்க பேசாம இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. தேவி, நான் பெத்த பொண்ணுக்கு மேல பாரதி, அவளுக்கு ஒண்ணுனா நான் ரொம்ப துடிச்சு போயிடுவேன். சாபாஷ், இப்பதான் என் பொண்டாட்டி கரெக்டா பேச ஆரம்பிச்சிருக்கா. எனக்கு ஒரே பொண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தவனா. ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் உன்னையும் சேர்த்து எனக்கு ரெண்டு பொண்ணுங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப கூட நான் அப்படிதான் நம்புறேன். ஆனா நேத்து நீ என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் அப்படி நடந்திருக்க கூடாது, தப்புதான். பிளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. அய்யோ, என்ன பாரதி இது, மன்னிப்பாது இதுன்னா பேசிக்கிட்டு. எனக்கு கோவம்லாம் இல்லடா, வருத்தம் தான். தேவிய பத்தி உனக்கே தெரியும், நான் வளர்த்தது சரியில்லையா, இல்ல அவ குணமே அப்படிதான் தெரியாம நான் ரொம்ப வேதனைப்பட்டுகிட்டு இருக்கேன். எதையுமே அவ யோசிக்க மாட்டா, யார பத்தியும் கவலைப்படவும் மாட்டா. இந்த பொண்ணை எப்படிடா கரை சேர்க்க போறேன்னு நான் படாத கவலை இல்ல, வேண்டாத கோயில் இல்ல. அவ திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னுப்போ வீட்டுல இருக்க எல்லாருமே கோவப்பட்டாங்க. ஆனா நான் மட்டும் எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? நான் கும்பிட்டு தெய்வம் எல்லாம் என்ன கைவிடலன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட பாரதி. எப்படியோ ஏதோ ஒரு தெய்வத்துக்கு என் வேண்டுதல் காதுல விழுந்து அவள மாலையும் கழுத்துமா இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சுமந்து பெக்கல பாரதி, ஆனா தேவி என்னோட பொண்ணுதாமா. ஓ, இவ போற போக்கே சரியில்லையே. எப்படியாவது கல்யாணம் நடக்காதான் நினைச்ச பொண்ணுக்கு இன்னைக்கு இப்படி மாறி ஒரு புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டியா வந்து நிக்கிறத பாக்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது பாரதி. என்னோட இடத்துல இருந்து பார்த்தாதான் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் பாரதி. கல்யாணம் பண்ணி மனசு மாறி என் பொண்ணு கொடியும் குடுத்தனமா இருக்கும் போது இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்தா என் மனசு எவ்வளவு வேதனைப்படும். அத்தை சாரி அத்தை, ப்ளீஸ் விடாதீங்க. பாரதி, நீ புத்திசாலி, உன்னால எல்லாரையும் புரிஞ்சுக்கவும் முடியும், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகவும் முடியும். நீ ஏன் இப்படி நடந்துகிட்டா, நான் யார்கிட்டமா போய் சொல்லுவேன் சொல்லு. இங்க பாரு, என் ரெண்டு பொண்ணுங்களும் சண்டை போட்டுக்கிட்டா நான் யார் பக்கம் பேச முடியும், நீயே சொல்லு. எனக்கு ஒரே ஒரு ஆறுதல் இருக்கு, உன்கிட்ட நான் இப்படி எல்லாம் பேச முடியும், ஆனா தேவி கிட்ட எதையுமே பேச முடியாது. அவ அப்படியே வளர்ந்துட்டா பாரதி, என்னால அவளை எதுவும் கேட்க முடியாது. நான் அவளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ அவளை புரிஞ்சுக்க பாரதி. இனிமே நீ அவகிட்ட சண்டை போட்டு என்ன அழ வச்சிடாத ப்ளீஸ். அத்தை, அத்தை அழாதீங்க. அத்தை, அத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ ஒரு கோபம் வருத்தம், என்ன செய்யறோம்னு தெரியாம நான் கோவப்பட்டுட்டேன், பைத்திய மாதிரி நடந்துகிட்டேன் அத்தை. இனிமே இப்படி நடக்காத அத்தை. சத்தியமா தேவி கிட்ட நான் சண்டையே போட மாட்டேன் அத்தை. நானும் உங்க பொண்ணுதான், எங்க அம்மாவை நான் அழவிட மாட்டேன். நீங்க அழக்கூடாது அத்தை, பிளீஸ் அத்தை அழக்கூடாது.
பாரதி, மருமகங்கிறவ வீட்டுல வாழ வந்தவ மட்டும் இல்லம்மா, வீட்டையே வாழ வைக்க வந்தவ. யார் வீட்டுல எப்படியோ, ஆனா இந்த வீட்டுல நீதான் இந்த வீட்டை வாழ வைக்க வந்தவ. எனக்கு தெரியும், நான் சொன்னா நீ புரிஞ்சுக்குவேன். எனக்கு நல்லா தெரியும் என் தங்கம். ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ, நல்லா போயிட்டு இருந்தது, அழுது காலி பண்ணிட்டாள. தேவியும் பாரதியும் சண்டை போட்டா அதை ஊதி விட்டு குடும்பத்தை கலைக்கலான்னு பார்த்தா இவ அதையும் கெடுத்துட்டா. இவ்வளோ டைவர்ஸ் பண்ணலன்னா என் வாழ்க்கை வழங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை.